உண்மையான அன்பு இதுதான் சரிங்களா. எப்போதாவது எனக்கு எனக்கு சீமான ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகன்கிட்டையும் என் கணவர்கிட்டையும் சொல்றேன், கண்டிப்பா எனக்கு ஒரு எண்ணம் இருந்தா கண்டிப்பா அங்கதான் நான் கால் பதிப்பேன். தளபதி விஜய் அரசியலுக்கு வராரு வராருன்னு கேள்விப்படுறோம், உண்மையிலே அவர் வருவாராம். அவர் வராரோ வரலையோ எனக்கு தேவலாச்சியம் வந்தா நல்லது செய்யும். மக்களுக்கு துயர் தொடிக்கணும், துன்பத்தை நீக்கணும், அதுதான். யார் வேணாலும் வரலாம். என்னுடைய பொண்ணு திருநங்க ட்ரெயின்ல அடிபட்டு சேர்ந்துட்டா, இது உண்மை. நான் எந்த இதுலயுமே மீடியா கொடுக்கல, நான் இன்னைக்கு சொல்றேன். மூணு துண்டாயிட்டான். நான் அவர் கையை பிடிச்சி என் கண்ணத்தை வைக்கும் போது நான் சிலது நினைச்சுக்கிட்டேன், நான் செத்து போகும்போது என்ன வழி அமைச்சிட்டு நீ போகணுமா? இல்லைப்பா நான் உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இங்கே தான் செஞ்சாங்க அந்த அடுப்பில் நிறைய, அதில் மண் தோசையில் அம்மா மனசு கஷ்டப்படுறது சொல்லிட்டு அந்த தோசையை நான் சாப்பிட்டேன். அவங்க சாப்பிட்டு சொல்லப்பா நிறைய கல் மண் இருந்துச்சுப்பான்னு சொல்லுவேன். பரவாயில்லம்மா எங்கள் அம்மா செஞ்சு கொடு, அதுதான் நான் அம்மாகிட்ட சாப்பிட்டது கடைசி, அதுதான் கடைசி. அம்மா வந்து பிறந்தாலதான் இல்லை கொரோனா வந்து நல்லாக்கி கூப்பிட்டுட்டாங்க. அம்மாவுக்கு 96 வயசு ஆயிடுச்சு, வயசு மூப் ஆயிடுச்சு, கால் நடக்க முடியாம ஆயிட்டாங்க இந்த கொரோனா வந்த பிறகு. இங்கே தான் இருந்தாங்க, இங்கேதான் இருந்தாங்க. அம்மா வந்து வந்து நம்ம எவ்வளவுதான் வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சினாலும் நம்ம கூட வந்து நிறைய வந்துருக்கு. நீங்க லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் வந்து கொரோனால வந்து பாதிக்கப்பட்டேன், அப்போ வந்து டாக்டர்லாம் ஒரு சில விஷயம்லாம் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா, நானும் வந்து கொரோனால பாதிச்சு அம்மாவை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. நான் எம்ஜிஎம் போயிட்டு ரிட்டர்ன் வரேன் சாயந்தரம், இந்த மூச்சு எனக்கு அடைச்சிருச்சு. நான் நினைச்சுன்னு நம்ம பிழைக்க மாட்டோம், பேச்சு வரலாம், எல்லாரையும் பஸ்ல இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்து கையெழுத்து கும்பிட்டேன். நான் ஒரு பஸ் வச்சு கூப்பிட்டு போனேன், எல்லாரையும் பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுவ ஆரம்பிச்சுட்டேன், அழுவாதம்மா அழுவாதன்னு நேரா பஸ் வேகமா எடுத்துட்டு வந்து முனையில நிலா ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து அவர்கிட்ட நான் ஒரே வருஷம் வர சொன்னேன், சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே மயக்கிட்டு விழுந்துட்டேன். அப்போ எனக்கு சுகர் 550, டைஃபாய்டு, கொரோனா, மூணுமே ஒன்னா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க நிறைய உயிரை காப்பாத்துறீங்க, உங்க உயிரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அந்த நேரம் சொல்லும் போது கண்டிப்பா நான் அவங்களதான் நினைச்சேன், அம்மாவைதான் நினைச்சேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் உள்ள இருந்து பிறந்தவங்களுமே அக்கா சித்தி எல்லாமே கொரோனாவில் செத்துட்டாங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அக்கா சித்தி எல்லாமே நிறைய பேர் இறந்து 13 பேர் இறந்துட்டாங்க கொரோனாவில். அதுல தப்பிச்சு வந்தது நான் தான். அகால மரணம் அடையறாங்க, லாரி எத்தியோ ட்ரெயின் எத்தியோ. இப்போ என்னுடைய பொண்ணு திருநங்க ட்ரெயின்ல அடிபட்டு சேர்த்துட்டான், இது உண்மை. நான் எந்த இதுலயுமே மீடியா கொடுக்கல, நான் இன்னைக்கு சொல்றேன். மூணு துண்டாயிட்டான் ஆவடியில. அன்னைக்கு எனக்கு காமிச்ச அறிகுறிகள், வெள்ளிக்கிழமை காத்தால 10 மணிக்கு அம்மாவுக்கு தீபாரதம் பண்ணி இந்த விளக்கம் அமைஞ்சிச்சு, தீபாரதம் காட்டுற கற்பூரம் அமைஞ்சிச்சு. எனக்கு மனசுக்குள்ள சந்தேகம், என்னடா இது அமைதியா, அந்த மாதிரி அமையக்கூடாதே. அது என்னைக்கு அமைஞ்சிச்சோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அமைஞ்சா நான் பயப்படுவேன். விளக்கு ஏத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கரெக்டா 1 மணி இருக்கும் சாப்பிட வாயை எடுத்து வைக்கிறேன். மேல வெண்ணிலான்னு ஒரு நாய் வளர்த்தேன், மூடி நிறைய தோணும் லேபோ, அதுவும் கழுத்து கயிற்சிக்கு. நான் போற அந்த கேட்டு என்னால திறக்க முடியல, டாப்பால் தான் போட்டிருக்கு. அந்த கேட்ல சிக்கிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி அந்த வெண்ணிலா நாய் உயிர் போகுது, என்னை பார்த்துக்கிட்டே உயிர் போகுது. அந்த கேட்டை தளர 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 தள்ள முடியல, அப்புறம் இடிச்சு உள்ள தள்ளி போயிட்டு அந்த ப்ரோனின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வளர்க்குறோம், அதை மட்டும் காப்பாத்திட்டு இது உயிர் போயிடுச்சு. இதை எடுத்துட்டு அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் வரோம், போன்ல வெள்ளிவாக்கத்துல இருந்து
இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரம்மா ஒருத்தவங்க அடிப்படை செத்துருக்காங்க உங்க ஆள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டாங்க. அந்த வெள்ளை போட பார்க்கும்போது சொல்லிட்டு ஐயோ இது என் மக சிவரஞ்சினி தான் அப்படின்னு பார்த்தோன்னு காத்துட்டேன். அவளை போயிட்டு நாங்க கேஎம்சியில நான் போறேன் ஷவுல் போட்டு வாடுறாங்க அவளை எடுத்து அந்த கருப்பு பையில கட்டுறாங்க. நான் மூஞ்ச மூடி நான் பார்க்கவே இல்லை மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். நான் போயிட்டு கேஎம்சியில நானும் என் பிள்ளைங்க எல்லாமே போயிட்டு அவளை பண்ணிட்டு நாங்க படி ஏறோம் நானும் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் மேலே ஏறோம். மூணாவது அவள் என் படி ஏறிவாரா செத்த நைட்டு வீட்டுல மேல எங்க அப்பா பார்த்து சொல்றாரப்பா நீ ஏற பின்னாடி அவளும் ஏறப்பா. பேச முடியுமா அவங்களால அவங்க கூட? அவங்க யாருன்னா புடிச்சு ஆடினாங்கன்னா அவங்க பேசலாம். இப்ப சுடுகாட்டுல வந்து நிறைய வந்து பூஜைகள்லாம் பண்ணுவீங்க, என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணுவீங்க? நான் இப்ப சுடுகாட்டுல பண்றது வசிய பூஜை மட்டும்தான்ப்பா. அது எப்படிமா? ஆண் விஷயம் பெண் விஷயம் இருக்கு. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தெரியுமாப்பா, ஒரு பெண்களை பத்தி பேசுங்க எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. நிறைய பேர் இந்த பெண்களை ஏமாத்தி ஏமாத்தி விட்டு போறானுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு. அவங்க நம்மள கடைசி வரைக்கும் அவன் நல்லா பாத்துக்குவா, அவனை நல்லா நம்மளை வச்சுக்குவா, புரியுதா? நான் எல்லாமே வந்து சொல்லிட்டு தன்னையும் கொடுத்து தாங்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டு வாழ்றாங்க. ஆனா எனக்கு வாயில அசிங்கமா வருது. ஆனா ஏமாத்தி விட்டு போறாங்க பாரு. அந்த பாவெல்லாம் கண்டிப்பா தித்துப்படி பண்ணுவாங்க யாரா இருந்தாலுமே. அது நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? யாருக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ என்ன ஏமாத்துற நாளைக்கு உனக்கு கண்டிப்பா நிச்சயம் ஏமாற்றம் உண்டு. நம்மள ஒருத்தர் ஏமாத்துறானா அவனை விட்டு சுத்தமா விலகிடணும். நான் கரெக்டான பாடம் கத்துக்கினது இதுதான் என்னோட வாழ்க்கையில. நம்மளை ஏமாத்துறா, நான் என்ன ஏமாத்துறாங்க தெரிஞ்சு 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 நான் மேல 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 போய் நான் அவங்ககிட்ட விழுந்தேன். அதுதான் எனக்கு இவ்வளவு வலி. ஓகே, இப்ப பெண்களுக்கு வந்து பெண்களை ஏமாத்துறாங்க. பெண்களுக்கும் போதே அவ்வளவு பிரச்சனை வந்து திருநங்கைகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன? பெண்களோட 10 மடங்கு திருநங்கைகள். தாய் பாசமும் நிறந்தரம் இல்ல, தந்தை பாசமும் நிறந்தரம் கிடையாது, புரியுதுங்களா? 12 வயசு 13 வயசுல நம்மளுடைய நடைய பாவனை எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மா பாக்கும் என்ன இது ஒரு மாதிரி நடக்கிறானு அப்படின்னு அந்த பாசம் அப்படியே கம்மியா வரும். அப்பா என்ன பண்ணுவார் ஆம்பளை இவன் நான் இப்ப இருக்கிற அப்படின்னு என்னெல்லாம் எங்க அப்பா எல்லி கொலையில அடிச்சாரு. ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்படி இருக்கும்போது வந்து உங்க கணவர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லணும். என்னோட கணவர் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். இப்போ முந்தானத்து கூட நான் என் கணவரை கார்ல ஜீப்ல என்னை பிடிச்ச பாட்டு தான் போடுவாரு. நான் அவரை திரும்பி பார்த்தேன், ஒரு அவர் கையை பிடிச்சி என் கணத்தெல்லாம் தொட்டு. ஆனா நான் ஏன் பார்த்தேன்னு அவருக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. ஆனா அன்னைக்கு அவர் என் கண்ண அசைவை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் பின்னாடி உட்கார்ந்தாரு, நான் முன்ன உட்கார்ந்தேன். நான் அவர் கைய புடிச்சு என் கண்ணத்தை வைக்கும் போது நான் சிலதை நினைச்சுக்கினேன், நான் செத்து போகும்போது என்ன வழி அனுப்பிச்சுட்டு நீ போகணும் மாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஓப்பனா சொல்றேன், நான் செத்து வழி அனுப்பும் போது என்ன கடைசி வரைக்கும் என்ன வழி அனுப்பிச்சுதான் நீ வரணும் அப்படின்னு சொன்னா அவர் கையை பிடிச்சி என் கண்ணை தெரிஞ்சு மொத்தம் கொடுத்தேன். அம்மா இன்னொன்னு கேட்டுக்கிறேன், இப்ப நீங்க உங்க பாண்டிங் வேற, மத்தபடி வந்து இந்த திருநங்கைகளை வந்து காதலிச்சுட்டு ஏமாத்துறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன், ஏமாத்தாதீங்க. அந்த 7 ஜென்ம பாவத்தை நீங்க வாரிக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னு கேட்டா தேர்ஜன்னு சொல்றது வந்து அவங்க வாழ்க்கையில எந்த சுகத்தையுமே. பா மகனே, தேர்ஜனும் திருநங்கன் ஒண்ணு பின்னாடி திரும்பி பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா, இருட்டுதான்ப்பா எங்க வாழ்க்கை. இருட்ட தவிர்த்து ஒண்ணுமே கிடையாதுப்பா. என்ன வெளிச்சம்ப்பா எங்களுக்கு, என்ன வெளிச்சம்ப்பா இருக்கு எங்க வாழ்க்கையில? யாருன்னா ஒரு விரல விட்டு சொல்ல சொல்லுங்க. திருநங்கையோட வாழ்க்கையில திரும்பி பார்த்தா என்ன வெளிச்சம் இருக்கு? ஒரு வெளிச்சமே கிடையாது மகனே, இருட்டுதான். அம்மா கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும். திருநங்கைகளுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு திருநங்கைகளுக்கு அவங்கவுங்க படிச்சு நல்ல ஒரு லெவல்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு மீடியாவில் சொல்லிருக்கிறேன், மதிப்புக்குரிய முகாசில ஐயா அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், திருநங்கை அவங்கவுங்க படிச்சு ஒரு ஆனா கண்டிப்பா கொடுக்குறாரு. உதயநிதி சகோதரரும் கனிமொழி அக்காவும் கண்டிப்பா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்காக பேராளுமன்றத்துல எங்களுக்காக தட்டியவர் சிவான்னு, திருச்சி சிவான்னு எங்களுக்காக தட்டினவர் திருநங்கைகளுக்காக. அப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் எல்லாமே ஆரம்பிச்சு எங்களுக்காக பேசுறாங்க. கூடிய சீக்கிரம் நாங்களும் சட்டசபையும் பேரம்பு தட்டுவோம். அம்மா அப்பா அரசியலுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பெல்லாம் இல்ல. சப்போஸ் ஒரு அம்மா அரசியலுக்கு வந்தா அம்மாவோட ஆதரவு இருக்கும். எங்க சமுதாயத்தை சேர்ந்த திருநங்கை வேலூர்ல இருக்காங்க, கங்கா நாயகன். அவங்க இப்ப வந்து கவுன்சிலர், இப்ப ஊபியில எம்பி ராதிகா ரேவதி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி, புரியுதுங்களா? இங்கேயும்
கூடிய சீக்கிரம் தட்டுவாங்க பேசுறத பார்த்தா நீங்க எப்படியோ வந்து ஏதோ ஒரு களத்துல இறங்க போற மாதிரி மக்களே அம்மா அரசியலுக்கு வராங்க அரசியலுக்கு வராதுனால பேக் பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மக்களுக்கு நிறைய இப்போ மக்களுக்கு நிறைய இருக்கீங்க இப்போ வந்து நீங்க அரசியலை பத்தி பேசினால இந்த கேள்வி மட்டும் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வராரு வராருன்னு கேள்விப்படுறோம் உண்மையிலே அவர் வருவாராம் அவர் வராரோ வரலையோ எனக்கு தேவையில்ல விஷயம் வந்தா நல்லது செய்யும் மக்களுக்கு துயர் தொடிக்கணும் துன்பத்தை நீக்கணும் அதுதான் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் புரியுதா ஆடுற மயிலும் பாடுற குயிலும் தான் ஆட்சி அமைச்சாங்க நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா ஆடுற மயில்களும் பாடுற குயில்களும் ஆட்சி அமைச்சவங்க தான் புரியுதுங்களா அதுல இருந்து தான் நீங்க வரீங்க இல்லை நான் சொல்ல நல்லது செய்யுங்க யாரு வந்தாலும் நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க புரியுதுங்களா இப்போ வந்து இப்போ தளபதி வராரு அவர் நல்லது செய்யணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு குடிமக்களும் குடிமகனும் ஓட்டு போடுறது இதுதான் உண்மை புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எதிர்பார்த்தாங்க நான் அவர் வரல புரியுதுங்களா இதுதான் உண்மை அவருக்கு அங்கே சூழ்நிலை என்ன நடந்திருக்கணும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியே வட்டாரத்துக்கு தெரியாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இவரை யார் வர சொன்னதும் அவருக்கு தான் தெரியும் செய்தி இந்த செய்தி பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்காமா நான் சின்ன வயசுல இருந்தே பேப்பர் தான் நிறைய படிப்பேன் சரி ஓகேம்மா இப்போ ரீசெண்டாக வந்து சீமான் அவர் பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாளே உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க அவர் எனக்கு சீமான ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னாலமா அவருடைய பேச்சு நியாயத்தை பேசுவாரு எதாவது எதிர்த்து நின்று பேசுவாரு புரியுதுங்களா நீங்க சீமான் சொல்றீங்க நான் வந்து அவரை சிங்க சீமான் தான் சொல்லுவேன் என் அருமை சகோதரர் அவரு அவர் என்னை பார்த்துருக்க மாட்டாரு ஆனா அவர் பேசுறதெல்லாம் நான் உன்னிப்பா கவனிப்பேன் என்னுடைய மகன்கிட்டையும் என் கணவர்கிட்டையும் சொல்றேன் கண்டிப்பா எனக்கு ஒரு எண்ணம் இருந்தா கண்டிப்பா அங்கதான் நான் கால் பதிப்பேன் இப்போ வந்து அப்படி நீங்க வந்து இவங்க வந்து நியாயத்தை தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு கொய்யா பழம் இன்னைக்கு சாப்பிட்டேன் புரியுதுங்களா அது சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ எங்களுக்கு தெரியாது நாம கண்ணு நின்று பாக்கல புரியுதுங்களா யாரா இருந்தாலும் சரி நீ ஏதாவது சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது பல தடங்கள் வரதான் செய்யும் அதை சமாளிச்சு வர்றவர் தான் புரியுதுங்களா கண்டிப்பா அதெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு வந்துருவாரு புரியுதுங்களா தப்பு செஞ்சாரு கண்டிப்பா அதுக்கு அந்த தண்டனை அவர் அணிவிப்பாரு இல்லம்மா இப்ப யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர போறாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டி விட்டாங்க என்ன பண்ணலையா என்ன எவ்வளவு பண்ணிட்டாங்க சொல்லு பாக்கலாம் இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க பாட்டில இஷ்டத்துக்கு கமெண்ட்ல போடுறது என்ன அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நீ போறதுன்னு போட்டுக்கோ புரியுதா என்னை பாத்துருக்கவே மாட்டாங்க அவங்க ஆனா என்னை பத்தி நானே பேசியிருப்பாங்க சரி பேசிட்டு போ அப்ப என் மேல உனக்கு மோட்டிவ் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு போவோம் என்ன சொல்றது அம்மா வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு நீங்க வந்து குணப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க அதுல இருந்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் விலை உயர்ந்த பரிசும் கொடுத்திருப்பாங்க அதுல வந்து நீங்க மறக்க முடியாத பரிசு மறக்க முடியாத பரிசுன்னா வந்து கடவுள் எல்லாரையும் நல்லா வைக்கணும் புரியுதுங்களா இப்ப கூட என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு இப்படி தூக்கிட்டு வந்தாங்க அவரை நான் பார்த்த தம்பி நீ நல்லா இருக்க அம்மா உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் உங்க வளையல் சைஸ் வாங்க வந்தம்மான்னு என்கிட்ட சொன்னாரு வளையல் சைஸ் உங்க வளையல் சைஸ் வாங்க வந்தோம் சரிப்பா உங்களுக்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி தார் கார் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க அதால வந்த வேணா தான் பையனும் சொல்றீங்க அதால வந்த வேணா அன்பால் வந்த வினை மாதிரியாமா கிஃப்ட் பண்ணது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பங்களா வீடு இருக்குது கார் தார் கார் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அந்த பங்களா வீடு நீங்களே பாத்துக்க மாட்டீங்க தம்ப்நெயில போட்டுருப்பாங்க இவ்வளவு பெரிய பங்களா வீடு இத்தனை கார் எங்க இருக்குது அந்த பங்களா எனக்கு ஒரு படத்தை கேப்பாரு இன்னைக்கும் எங்க அப்பாவோட சொத்தையும் நான் போய் கேக்கல எங்க அம்மாவோட சொத்தையும் நான் போய் கேக்கல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் நான் வாழ்ந்துட்டு வரேன் யாரோட சொத்தையும் எனக்கு வேணாப்பா நீ கேட்டல அம்மா இப்ப கெட்டது செய்ய வந்தா நீ செய்வீங்க நானு வேண்டாம் பணம் வச்சுட்டு எவ்வளவு காலம் வாழ்வேன் பாவத்தை வச்சிருந்து எவ்வளவு காலம் வாழ்வேன் செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த பாவம் நான் ஏற்கனவே சொல்றேன் இது செத்து போகும்போது ரெண்டுதான் மகளே நம்ம கூட வரும் ஒன்னு நீ செய்த புண்ணியம் ஒண்ணு நீ செய்த பாவம் பாவம் உன்னை கேள்வி கேட்கும் புண்ணியம் நம்மளுக்கு பதில் சொல்லும் இதுதான் உண்மை புரியுதுங்களா ஒரு நண்பர் போட்டிருந்தாரு அம்மா ஒரு கிராம் 6000 ரூபான்னு நான் இந்த ஒரு கிராம் சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா என்னுடைய சகா திருநங்கைகள் எனக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு திருநங்கை நான் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் புரியுதுங்களா
என் மகளுங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவாலும் காயின்ஸ் வச்சு கொடுப்பாங்க. நான் இப்போத்துலேருந்து கஷ்டப்படுறேன், நான் டீ வித்தேன், பூ வித்தேன், மீன் வித்தேன், எளநி வித்தேன், ரோடு பெருக்கினேன், பிச்சை எடுத்தேன், வாய்க்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. மற்றவங்க மனசை வழிபடுத்தி நீ எவ்வளோ நாள் சந்தோஷமா இருக்க போற, அந்த வழி ஒரு நாள் உனக்கு வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. என் மனசை வழிய வச்சுட்டு உன் மனசு எத்தனை நாள் சந்தோஷமா வாழும்? உன் மனசை வலிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் வரும். வா, இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய நல்ல பெரிய நிலைமைக்கு போயிடுறீங்க. அது வந்து நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், எதுலேயோ பெரிய நிலைமைக்கு போயிடுறீங்க. மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? நான் மக்களுக்கு வந்து அரசியலை பற்றி நான் பேசல. என்ன வந்து இங்க வந்து ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி, ஏழை பிள்ளைங்களுக்கு கல்விக்கு உதவி செய்வேன், அனாத பணத்தை அடக்கம் பண்ணுவேன், முதியோர் இல்லம் கட்டுவேன். ஒரு நாளைக்கு என்னால முடிஞ்சது இங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 500,000 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் ஏற்படுத்தேன். கடைசி டைம் வந்திருக்கும் போது ஒரு பாட்டி வந்து நெல்லூர்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்க வீட்டு வாடகையே கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் அதுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. நடிகைகளும் சூப்பரா வேற லெவல் ஆயிரும். நீங்க மட்டும் சில பேருக்கு பெட்டி நிறைஞ்சா போதும். சரி ஓகேம்மா, நிறைய விஷயம் நல்லதா சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இப்பயும் சொல்ற மகளே, நான் ஒரு டோக்கன் 300 ரூபாய் வாங்குறேன், நான் 30 குறி பார்த்தனா 10,000 ரூபாய் என்னோட குடும்பத்துக்கு அது போதும். சரிங்களா, அதுக்கு கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கு அது ஒரு குடும்பத்துக்கு போதும் சொல்றீங்க, நீங்க இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் பட்டு வந்த வழிகளை நீ பாருப்பா, நான் போட்டிருக்கிறத நீ பாக்காத, நான் பின்னாடி இருந்து பட்டு வந்த கஷ்டங்களை பாரு. எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கூட இந்த மணி வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தவங்க தங்கத்துல வச்சு, அவங்க சந்தோஷமா எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி தான் நான் வாங்கி போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய திருநங்க சமுதாயத்தை இருக்கவங்க இருப்பாங்க, அம்மா உனக்கு கம்பளம் வாங்கிட்டு தரமான் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அண்ணு இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லவே வேண்டாம், புடவை நகை நட்டு மேக்கப்பு நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் மேக்கப் சென்று தான் இருந்த கார்ல வந்து. அம்மா இன்னொன்று கேட்குறம்மா, நீங்க வந்து எப்பவுமே ரஜினி அம்மா அப்படின்னா வந்து இந்த உருவம் தான் அம்மா விஷயம். ஆமா, எங்க அப்பா வாங்க சத்தியம் இது வரைக்கும் வந்து. ஆனா நீங்க வந்து ஏதோ ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா அந்த ஒரு போட்டோல தான் நான் புடவை கட்டிய பாத்துருக்கேன். நான் புடவை கட்டுவேன், எதனா ஒரு ஃபங்க்ஷன் எங்க மயான கொள்ளி கட்டுவேன், அவ்வளவுதான். ஓகேம்மா, நிறைய பேர் வந்து வந்து உங்களை நம்புறாங்க, அவங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த கமெண்ட் பாக்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பண்றவங்க தீர விசாரிச்சு எதா இருந்தாலும் இது நல்லதா இது கெட்டதான்னு பண்ணுங்க. ஏதோ நம்ம மனசு போற போக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அதால உங்களுக்கு என்ன வலி வலிக்கும்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் உண்மை. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டிங் நிறைய பேர் பண்றாங்க, அவங்களுக்கும் சொல்றேன், எல்லாருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், நல்லா புள்ள குட்டியோட செல்வ செழிப்போடு அவங்க எந்த பிரச்சனையும் நாங்கள் கும்பிட்றோம். அந்த அங்காள பரமேஸ்வரி, அண்ணாமலையார், ஏழுமலையார், நாகூர் ஆண்டவர், வேளாங்கண்ணி மாதா, எல்லாரையும் நல்லா வைக்கணும் நான் அதுதான் நினைப்பேன். நீங்க என்னை பின்னாடி திட்டம் கூட கவலைப்படக்கூடாது, நீ நல்லா இருந்தா நான் நினைப்பேன், கெட்டு போகணும் நீ என்னை திட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சபிக்க மாட்டேன், நல்லா இரு, நல்லா இருந்து வா. என்னோட நாய் பூனை இதெல்லாம் வந்து சும்மா அவங்களோட சந்தோஷத்துக்காக விளையாட்டுக்காக துன்புறுத்துறாங்க நிறைய பேரு, அத பத்தியும் நீங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றீங்க நான் இப்ப நான் அப்படி சொல்லுவேன், குழந்தைங்க தான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து வேலை செய்யற அம்மா கிட்ட போன் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சிங்களா? ஏன் கேட்டா அந்த வலி வேதனை நாங்க பண்றோம், அதுக்கு இருந்த மதிப்பு மரியாதை கூட ஒரு நேரத்துல தேர்ஜென்றதுக்கு இல்ல. புரியுதுங்களா? ஒரே என்னதான் எந்த மனுஷனும் சரி, நம்ம எவ்வளவுதான் அடிச்சுட்டு ஜூன் குப்டா வாளாடிட்டு வர ஒரே ஜீவன் அது மட்டும்தான், மனுஷால் கூட கிடையாது. புரியுதுங்களா? அது மட்டும் தான் அன்பா நம்ம கிட்ட வாழாடிட்டு இருக்கோம்.
நம்ம கிட்ட பாசமா வரும். அப்ப நம்ம அதை சகோதர சகோதரியா தான் நினைச்சுக்கணும். இன்னைக்கும் நான் எந்த கோயில் போனாலும் வரிசையை என் பிள்ளைங்க பேரை சொல்லிட்டு, என் கணவர் பேர், என் பேரை சொல்லிட்டு, என் வீட்டுல வர குழந்தைங்க பேரை சொல்லுவேன். ப்ரௌனி, டேசி அப்படின்னு சொல்லுவேன். பூஜையில அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் நம்ம வீட்டு குழந்தைதான்ல, என் பொண்ணுங்க தான்ல. அப்படிதான் நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் குருவிங்களுக்கு தண்ணி வைங்க, காக்கா குருவிங்களுக்கு சாதம் வைங்க, ரோட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு முடிஞ்ச சாதம் வைங்க. 20 ரூபாய் கொடுத்தா கோழி காலை கொடுப்பான் சரிங்களா. ரேஷன் அரிசியில போடாதீங்க. நம்ம சாப்பிட்ற அரிசியில 50 ரூபா ஒரு கிலோ, 2 கிலோ 100 ரூபாய் கொடுத்து வாங்கி அதுக்கு சமைச்சு போடுங்க. உன்னுடைய பூர்வ பூர்வ புண்ணிய பாவம் அதுல தீரும். எறும்பு புத்துக்கு சக்கரை அரிசி போடுங்க, உன்னுடைய பித்திரு தோஷங்கள் தீரும். பசு மாட்டுக்கு பச்சரிசி வெள்ளம் கொடுங்க, உன்னுடைய சாப விமோசனம் தீரும். அந்த மாதிரி எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஜீவராசிங்களுக்கு நீங்க செய்யுங்க. தாகமா வந்த தண்ணி வைங்க, அதுங்க சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்க. இதுக்கு கீழே சாப்பிட்டா நம்மளுக்கு எல்லாமே நரகம்தான். அதுக்கும் கொடுங்க, அதுதான் புண்ணியம் புரியுதுங்களா. அதுங்களை அடிச்சு துன்புறுத்த கூடாது. நான் இப்ப சமீபத்துல பார்த்தேன், ஒரு பசுமாடு வரும், நம்ம வாழைப்பழம் ட்ரை ஃபுல்லா கொடுப்போம். இந்த குறியில வர்றது எல்லாமே வாழை பின்னாடி வெட்டியிருக்காங்க. வாழை அதுக்கு நான் மஞ்சள் பூசி என்னால முடிஞ்ச வைத்தியம் நான் செஞ்சேன். அதெல்லாம் நடக்கவே முடியல. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நாயை கட்டி தத்தன்னு வலிச்சுட்டு போறாங்க, அதெல்லாம் பெரிய பாவம். நீங்க என்ன நினைச்சீங்க, ஒரு குழந்தைக்கு குழந்தையோட நாயா இருந்தாலும் சரி, அதுக்கு சொறி பிடிச்சிருந்தா நான் கருப்பரத்தை கொஞ்சம் கட்டி போட்டு கிறிஸ்டால் போட்டு அது உடம்புல தேய்ப்பேன், முடி வந்துடும். என்னமா பண்ணணும், கொஞ்சோண்டு கற்பூரம் கட்டி எடுத்து கிருஷ்ணால போட்டு அந்த மேல இருக்க சரங்கள்லாம் நம்ம வந்து நம்ம தொடச்சு விட்டோம்னா அந்த பூச்செல்லாம் செத்துரும், முடி வந்துடும். ஆனா வந்து அது ஒரு ஃபேன் பக்கத்துல வச்சுட்டு அந்த ஃபேன் பக்கத்துல அதை கட்டி போட்டு நம்ம செய்யணும். ஏன்னா எரியும், அது ஓடி போடி எரியும் புரியுதுங்களா. இதான் அதை போட்டோன்னே அது போய் மண்ணில் பெறணுன்னே அது நல்லா. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செய்யுங்க. நம்ம போகும்போது இப்பயும் சொல்ல, நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்லை. இதான் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ஒரு 1000 500, ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு புரியுதுங்களா. ஏழை பொண்ணுங்க கல்யாணம் உங்களால முடிஞ்சது, உங்களால முடிஞ்சது இல்லை, உங்க வீட்டில் இருக்கிறது கூட கொடுக்கலாம். ஒரு புடவைங்களோ துணிமணியோ எவ்வளோ ஏழை பெண்களை கல்யாணம் ஆகாம அவங்களை செய்ய முடியாமலாம் இருக்கிறாங்க புரியுதுங்களா. நான் 126 பேருக்கு திருமணங்கள் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒருத்தர் ரெண்டு பேர்ல 126 பேருக்கு திருமணங்கள் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 58 அனாத பணத்தை அடக்கம் பண்றேன் நானு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு பேசுறவங்களுக்கு தெரியாது. தெரியாது, நீ சொன்னது சொன்ன மகளே. அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா இருக்காங்கன்னு கஷ்டப்பட்டாதான் தெரியும். யாராருக்கு என்னென்ன கஷ்டம் போய் பார்த்தாதான் தெரியும். இதுதான் உண்மை. ஓகேம்மா, நாங்க வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம், ரஜினி அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு செஞ்சிருவாங்க. அதனாலதான் நான் இந்த அனிமல்ஸ் விஷயமும் உங்கள்கிட்ட சொன்னேன். மழை காலமும் வரப்போது அவங்களால முடிஞ்சதை செய்ய சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா. ஆமா, மழை காலம் வெயில் காலம் வந்தா பறவைங்களுக்கு தண்ணி வைங்க. நம்ம மொட்டை மாடியிலேயே அழகா ஒரு கூண்டு கட்டிடுவீங்க. சிட்டுக்குருவிங்க இருக்கும், சிட்டுக்குருவிங்க இப்ப இல்ல புரியுதுங்களா. இப்போ என் வீட்டு வாசலான சிட்டுக்குருவி நிறைய இருக்குது. நான் கதவை திறந்தாலும் அதுக்கு மூஞ்சில் தான் முழிப்பேன். சிட்டுக்குருவிங்களுக்கு கூண்டு கட்டி வைங்க. அதே மாதிரி பச்சரிசி வைங்க அதுங்களுக்கு. புறா வந்தா அதுக்கு மேல நெல் கோதுமெல்லாம் வைங்க. பசு மாட்டுக்கு பச்சரிசி வெள்ளம் கொடுங்க, உங்க புண்ணியம் தீரும் புரியுதாமா. அதே மாதிரி குழந்தைங்கன்னு சொன்னா நிறைய பேர் தெரியாது, டாக்ஸுங்க இருக்கும், பூனைங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க, அவளும் புண்ணியம் புரியுதுங்களா. நம்ம செத்து போகும்போது கூட எங்க தாத்தா சொன்ன கதை இது. நான்லாம் ஒரு தம்படி வாழ்ல வச்சிருக்கோமா, நம்ம செத்து போகும்போது அந்த நாய் வந்து சுத்தம் பண்ணிட்டு போகுமா. நம்ம சாக போகுது, சாகு போகும்போது அது சுத்தம் பண்ணிட்டு போகுமா. எங்க தாத்தா சொன்ன கதை இது. அது உண்மையா போய்யா நம்மளுக்கு தெரியாது. ராமாயணம் படிக்கிறவர் எங்க தாத்தா சொன்னாரு. அதனாலதான் எங்க தாத்தா சொன்ன பார்த்தா நிறைய ஜீவராசிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உண்மையான அன்பு சரிங்களா. எப்போதான் நீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. போன வாட்டி ஒரு புள்ள வந்தாங்க பாடினாங்க, இந்த வாட்டி ஒரு புள்ள வந்தாங்க என்னை அப்படியே வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று சர்ப்ரைஸ் கொடுப்பாரு உங்களுக்கு பிடிச்ச நடிகர்?
இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணுமா இந்த மாதிரி வரைஞ்சு இதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா? எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த இடத்துல இந்த டைம்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காமல் நீங்க போட்டு இதே காஸ்ட்யூம்ல வரையணுங்கிறதுக்காகவே பண்ணதுதான் அது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பேசணும். ரஜினி சார் வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்க பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு வேணா நான் பேசிக்கிறேன். இந்த பாடி பத்து கொஞ்சம் சொல்றாங்க, இந்த பாடி பத்து ரஜினி அப்பா வந்து படிக்கிட்டு இருக்காங்க சார், நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க சொல்றாங்க. இருக்க கொஞ்சம் பேர் வந்து ஏ பேர் இதோட பேர் ஏ பேரை வச்சிருக்காங்க போல, ரொம்ப பேரை வந்து வச்சிருக்காங்க போல. அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து இப்போ இவாலயா சொல்லி போற வேண்டிய இருக்கு, ஜெயில போட புடிச்சு போக வேண்டிய இருக்கு. அது போயிட்டு வந்து கொஞ்சம் டெஃபினட்டா வந்து நம்ம வந்து அப்பா வந்து பார்த்துடலாம், பார்த்து அவங்க வந்து இப்போ வந்து படிக்கிட்டு இருக்கா வந்து ஜெயில வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்து இன்னைக்கு வந்து மதிப்புரிய திரு ஸ்டாலின் ஐயா அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, திருநங்கைகளுக்கு அவங்களும் படிப்புக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் மேற்கொண்டு நிறைய செய்யணும் அப்ப நான். ஆக இந்த பாடுகளா திராவிட உள்ளிட்ட கழக பாடுது ஒரு வாத்தார்பற்ற முற்போக்கு கூட்டடு, ஆக அனைவரும் மதிக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்லும் அனைத்து கோரிக்கைகளும் அறிக்கையிட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நான் முதல்வராகிய உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அது அம்மாக்கு சொன்னாங்க, நம்ம ஒரு லேடி சிங்கர்மா, அவங்க வந்து ஒரு வாய்ஸ்ல வந்து பாடுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? அவங்க பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன், தமிழிலோ தெலுங்கிலோ. நம்மள வந்து வாழ்க்கையில நிறையவே நம்மளுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கோம். அம்மா பாட்டி நீங்க அந்த வயசுல பாத்தீங்கன்னா நான் போன பின் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சே உனக்குள்ள உண்டு வாழந்தும் வண்ணம் போல்ல வாசம் நான் வாழும் உலகில்லை உங்களுண்டு நீயோ பெருமையில்லை உன்னன் தந்தை பெயர் சொல்லும் பிள்ளை தூரம் மிக தூரம் கடங்காதேன் கண்ணை காலம் நம் கண்ணே காலம் கரைந்தாலும் உன் வாழ்வில் துணை செய்யும் நானும் முந்தன் பின்னே. இல்லதாவது நாம் அனைவரும் கனவு காண வேண்டும். கனவு என்பது ஒருவனை தூங்க விடாது கெடுப்பதுதான் கனவே. நாம் அனைவரும் சரியாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், அந்த விவசாயத்தை பராமரிப்போம் பேணி பாதுகாப்போம் என்று நான் கூறுகிறேன். வந்தே மாதரம் செய்யும். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா? சரிங்களா. ஆமா.
சரிம்மா, நான் அதான் உங்களை பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்ததுலயும் ரொம்ப சந்தோஷமா. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையெல்லாம் வந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷமா. உங்களை பார்த்து நீங்க எனக்காக பாடுனது, எனக்காக வரைஞ்சது, என்னோட வாழ்க்கையில நான் சில விஷயங்களை அப்படியே ஸ்டோர் பண்ணிருப்பேன், அதுல நீங்களும் ஒருத்தர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது பெரிய வார்த்தை மாதிரி, நீங்க ஈஸியா ஒரு ரெண்டு செகண்ட்ல நீங்க சொல்லிடலாம், அது பெரிய வார்த்தை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதை நான் உங்களுக்கு தந்துட்டு போயிடுறேன். ரொம்ப நன்றி மேடம். வாங்கறதுக்கு நிறைய இருக்குமா, நிறைய வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, டைம் தான் இல்ல. ரஜினி அம்மா கிட்ட அன்பால நீ உயிரை கட்ட கூட நான் ரொம்ப நன்றி மகனே. உங்களை சந்திச்சதும் உங்ககிட்ட பேசுறது என் குடும்பத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேம். உங்களோட இந்த பெரிய வேலைகள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இத மாதிரி பண்ணி மக்களுக்கு நிறைய பணி பண்ணுங்க. நீங்க இத ஆபீஷியலா ஒரு கவர்மெண்டா வந்து பண்ணுவீங்கன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இதுல கிடைச்சிருக்கு. உங்களோட பிரார்த்தனை பண்ணிட்டோம். கண்டிப்பா மேம், ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய இடத்துல உங்களை பார்க்க போறோமா. எவ்வளவு பெரிய இடமா நான் இங்க தான் இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிச்சது. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம்.